வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம வந்து பைபிள் உலகம் சேனல் சார்பாக ஒரு சிங்கிங் காம்படிஷன் நம்ம வச்சுருந்தோம். நிறைய பேர் நீங்கள் பங்கேற்றீர்கள். அதனுடைய செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த லிஸ்ட் வந்திருக்குது. நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஹையஸ்ட் வியூஸ் ஹையஸ்ட்டு லைக்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் டோட்டலாக வந்து 43 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஐடி நம்பர் பிரகாரம் அந்த கேட்டகரிவைஸ் அப்படியே போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஹையஸ்ட் வியூஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஹையஸ்ட் லைக்ஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயுமே டாப்பர்ஸாக இருந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து வியூஸும் அதிகமாக வந்திருக்குது, லைக்ஸும் அதிகமாக வந்திருக்குது, கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஹையஸ்ட் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ ஹையஸ்ட் வியூஸ் ஹையஸ்ட்டு லைக்ஸ் இருக்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். என்ன வாய்ப்பு அப்படின்னா, இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 43 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேருந்து இந்த குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸினுடைய லிஸ்ட் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மீண்டுமாக ஒரு சிறப்பான ஃபுல் சாங் வித்தவுட் மியூசிக் நீங்கள் பாடி திரும்பவும் நம்முடைய பைபிள் உலகம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இது யார் அனுப்பணும் அப்படின்னா, இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அனுப்ப போகிறீங்க. மறக்காமல் உங்களுடைய நேம் மற்றும் உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பைபிள் உலகம் அந்த ஐடியோட நம்பரும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. திரும்ப நம்ம இந்த 10 பேர் நீங்கள் கொடுக்குற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் இவங்களுடைய பாடல்கள் நாம் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்து, நல்ல சிறந்த பாடகர்கள் ஆயர்கள் இருக்கிறாங்க, ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த செலக்டட் லிஸ்ட்டில் இருந்து எங்களுக்கு 3 மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு நாம் கேட்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. இதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்முடைய பைபிள் உலகம் சேனல் என்னோட கூட இருக்கிற அன்பு சகோதரர் சுதர்ஷன் அவங்க சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரையும் நான் பைபிள் உலகம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். இது எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய தாளந்துகளை மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. இந்த பாடல்களை கேட்கிற அநேகர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ருசிப்பதற்கு, மன ஆறுதல் அடைவதற்கு, நிம்மதி பெறுவதற்கு, உங்களுடைய பாடல்கள் நீங்கள் பாடிய ஆண்டவரை குறித்து நீங்கள் பாடி புகழ்ந்த இந்த பாடல்கள் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருடைய பாட்டும் அப்படியே தான் இருக்கிறோம். இதில் நிறைய சின்ன குழந்தைங்க நீங்கள் பாடியிருக்கிறீங்க, அதேமாதிரி மிகப்பெரிய வயதான தாயார் பாடியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் ஆண்டவராகி இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் மறக்காமல் இப்போ செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் மீண்டுமா ஒரு பாடல் நீங்கள் ஏற்கனவே பாடின பாட்டாக இருக்கலாம், இல்லை பாடாத புதிய பாடல்களையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பாடல் மியூசிக் இல்லாமல் நீங்கள் பாடுங்கள். பாடி திரும்பவும் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அந்த பாட்டை நீங்கள் பாட போகிற பாட்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நாம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஆவலாக இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இதில் செலக்ட் ஆன ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து பரிசு இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடியுமோ, நீங்கள் நல்ல சிறந்த பாடலை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பாடலை, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகின்ற பாடலை, உற்சாகம் கொடுக்கின்ற பாடலை நீங்கள் பாடுங்கள். பாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அது நிச்சயமாக அப்லோட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் அனுப்பின ஒவ்வொரு பாடலும், நம்ம அப்லோட் பண்ண ஒவ்வொரு சாங்ஸும் எப்போவுமே வந்து பைபிள் உலகம் சேனலில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் அதை பார்க்கணுமோ நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. மறக்காமல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு பாடலை பாடி நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதுலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நாம் செலக்ட் பண்ண போகிறோம். மீண்டுமா நான் வாழ்த்துக்கிறேன். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஹையஸ்ட் வியூஸ் யார் எடுத்துருக்குறாங்க, ஹையஸ்ட் லைக்ஸ் யார் எடுத்துருக்குறாங்கன்றதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஹையஸ்ட் வியூஸும் வாங்கியிருக்கிறீங்க, ஹையஸ்ட்டு லைக்ஸும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் தாளந்துகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடல் போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்புறம் செப்டம்பர் இந்த ஆகஸ்ட் மந்தோட நம்ம இந்த எல்லாம் இந்த ஜூலை 2020 பாட்டு போட்டி நம்ம முடிக்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன காம்படிஷன் வைக்கலாம்,
அப்படின்னு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வந்து குரூப் சாங் மாதிரி வைக்கலாமா, இல்லை 3 பேர் 4 பேர் அப்படி பாடக்கூடிய பாடல் போட்டி வைக்கலாமா, இல்லை வந்து சின்ன குழந்தைகளுக்கான கதை சொல்லும் போட்டி வைக்கலாமா, அவங்க வந்து ஒரு கதையை வந்து பைபிள் ஸ்டோரியோ எனி மாரல் ஸ்டோரி நல்ல நீதி கதைகளை அவங்க சொல்கிற மாதிரி அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணி அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்றத, இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். இது நமது பைபிள் உலகம் சேனல். நம்ம கடவுளுடைய நாம மகிமைக்காக நாம் செயல்படுவோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எல்லோரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய சுகம் பலன் ஜீவனுக்காக நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.